பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. சைதாப்பேட்டையிலிருந்து கிண்டி வரை செல்லும் கோதண்டன் உள்ள எக்ஸ்பிரஸ் அரை மணி நேரம் தாமதமாக வரும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்வோம். சார், சாரி சார். என்ன சொன்ன? சாரி சொன்னேன் சார். ஏன் ஏன் அங்கேருந்து இப்படி நடந்து வந்தேன்? வந்துன்னு போ. அதுக்கு நான் இப்போ அதுக்கு இல்லை சார், வந்தேன். உங்கள் கால் மேலே என் கால் பட்டுருச்சு, அதனால் சாரி கேட்டேன். பண்ணலையா? என் கால் மேலே பண்ணலையா? பண்ணலையா? பண்ணல. அப்புறம் சாரி கேட்குற? இல்லை சார், கால் பட்டுருச்சுன்னு நினச்சிக்கிட்டு சாரி கேட்டேன் சார். என்னை பார்த்தா லூசு மாதிரிப்பா. நீயா நினச்சிப்ப, நீயா சாரி கேட்ப. படாத ஒன்றுத்துக்கு நீயா நினச்சிட்டு கேட்டா இல்லை சார், மன்னிச்சுட்டேன் சொல்லணுமா? உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுங்க சார். ஒருவேளை அப்படி கிராஸ் பண்ணும்போது உங்கள் கால் பட்டா ஓகேங்க? பண்ணலையே, பட்டுதா மேலே பண்ணல, போக வேண்டியதானே? வேலு மட்டும் வீப்புக்கு கூப்பிட்டு சாரின்றது பட்டுதுன்னு நினைக்கிறேன். படல சரி, பட்டாது ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே படாமல் சாரி தர எதுக்குன்னு கேட்டா ஊ ஏன் சரி விட்டு சாரி படலன்ற திருப்பி சாரின்றிய சார். அதுக்கு இல்லை சார், இந்த சாரி உங்க கால் மேல என் கால் பட்டுதுன்னு நான் நினைச்சேன். நீ நினைச்ச, அதனால உங்ககிட்ட நான் சாரி சொன்னேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? என் கால் உன் கால் மேல படலன்னு. அதனால நீ ஏன் சாரி கேட்ட? அதனால நீ ஏன் சாரி கேட்டன்னு நீங்க? இப்ப நான் முதல்ல உங்க மேல கால் பட்டுருச்சு நினைச்சு சாரி கேட்டேன் பாத்தியா? அந்த சாரி கேட்டது தப்பா கேட்டுட்டுனால அந்த சாரிக்காக இந்த சாரி கேட்கறேன். சாரி சார், போதுமா? சாரி கேட்டியா? சாரி, முதல்ல நீ நினைச்சு அங்கிருந்து வந்தியா? வந்தேன் சார். என் மேல பட்டுதுன்னு நினைச்சிட்டு கேட்டேங்கன்னு கம்முன் போயிட்டு இருந்தோம். நான் பட்டுதுன்னு நினைச்சு சாரி கேட்டதுக்கு சாரி கேட்கறேன் இப்போ. ஆனா இப்ப படலையே. அதனால முதல்ல நீ வந்த, ஒரு நிமிஷம் தெளிவா பேசுறது கம்முனுக்கு பேசுறீங்க. வந்தேன் சார். நான் உட்காந்துருக்கும் போது நீ வந்திருக்கும் போய் திடீர்னு என்னை பார்த்து சாரி சார் அப்படின்னு நான் கேட்டேன். எதுக்கு? ஒரு நிமிஷம் பேசாத. நீ உள்ளார பேசும்போது பொறுமையா கேட்டேன். யார் நீங்க? பொறுமையா கேட்டேன். இல்ல சார், நான் வந்து என்ன கேட்டேன்? நீ அப்போ சாரி சாரி எதுக்கு? நான் சொன்னேன் கால் பட்டுருச்சு. அப்போ நீ என்ன சொன்ன? பட்டுது நினைச்சேன் சார். பட்டுதுன்னா பண்ணலன்ற? அப்போ இல்ல சார், சார் படவே இல்லைன்னு நான் சொன்னா இல்லையா? அதுக்குதான் அப்ப இல்ல. இப்ப சாரி சார், எதுக்கு? முதல்ல பட்டுதுன்னு நினைச்சு கேட்டாரு. அந்த சாரிய தெரியாம கேட்டேன்றதுக்கு தான் இப்ப படலன்றதுக்கு சாரி கேக்குற. படலன்றதுக்கு இல்ல சார், வரும்போது கால் மேல பட்டு நீயா இப்படி வந்து நின்ன சார்? நான் நிக்கல சார். நான் நீ வந்த நிக்கல சொல்ல, நீ வந்த வந்து அங்க போறதுக்கு வந்த சார். வந்த வந்து கால் பட்டு அப்ப நின்ட்ட. நான் உன்ன அப்ப கூட கவனிக்கிறேன். நீ வேற முடியாது கூப்பிட்டியா? இல்ல இல்ல. ஏன்னா சார், நான் மெரிச்சிட்டு சும்மா போயிட கூடாதுல்ல. பதிலுக்கு ஒரு மனிதாபிமானத்துல சொன்னேன். என்ன மனிதாபிமானம்? நீ படாத ஒண்ணுக்கு வேணும்ட்டு நக்கல ஒருத்தன் உட்காந்து விளையாண்டு கேம் கெடுக்கணும். இவன் சாரி கேட்ட? படவே இல்ல. எதுக்கு சாரி கேட்ட?
கால் படலப்பா. ஏன் சாரி கேட்ட? அது மட்டும் சொல்லுது. பட்டுது நினைச்சு படல. தம்பி பாருங்க தம்பி, நான் அங்கிருந்து வந்தம்பா, இல்ல இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது பயணிகளின் கனிவான கவனம் அதுல இருந்தே சொல்ல சொல்றீங்களா? நீங்க தயவுசெய்து சொல்றேன், ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனித மனமா ஒரு ஒரு விஷயத்த கேட்ட அதுக்கு இவ்வளவு அண்ணாத தப்புக்கு சாரி கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இருங்க பாருங்க, ஒண்ணு இல்ல, இருங்க கம்மன் இருங்க. நான் இங்க இருந்தாங்க, வெளியே இருந்தாங்க, அப்புறம் தாங்க ரூம்குள்ள வந்தாங்க. இப்படியே வந்தாங்க, அவர் சாஞ்சி உட்கார சொல்லுங்க, அவர் சாஞ்சி உட்கார சொல்லுங்க, இப்படி உட்காந்து அதெல்லாம் போச்சு. மொபைல் நான் வச்சிருந்தேன், அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் ஆன் பண்ணிட்டு நான் பார்த்துருந்தேன். சரி வருது அனௌன்ஸ்மெண்ட், வந்து வெளியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து ட்ரெயின் வந்து சைதாபேட்ல இருந்து கிண்டி வரைக்கும் போற ட்ரெயின் லேட்டா வரும். லேட்டா வந்து முன்னாடி தேவையில்லைங்க, நீங்க என்ன நடந்து அது வரைக்கும் சொல்லு. அதாங்க அது தேவையில்லை, ட்ரெயின் வந்தா என்ன வரலாம் உங்களுக்கு? நான் சரிங்க சொல்லு. இப்படி உட்காந்தாங்க, இப்படி வந்தாங்க, இப்படி வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், பட்டுது நஞ்சினு சாரி கேட்டேங்க. ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான விஷயமா பாருங்க, பட்டு இருந்தா இப்ப நான் உங்களை அடிச்சிட்டு சாரி கேட்டேன். தெரியாம எங்க படல நான் கபு சொன்ன உடனே பள்ளி ஆசிரியர் போயிட்டு இருந்தோம். தெரியாம சாரி கேட்டேன் அந்த சாரிக்கு இன்னொரு கேட்டங்க, நாம் அப்படியே மனசு இறங்கி அதுக்கு சண்டை. இதுக்கு ஒரு சாரி, அப்ப நக்கல் அடிக்கிறது உங்க பிரச்சனை தெரியாதானே, நான் ஈடுபட்டேன், நான் போயிட்டு கேம் விளாண்டு அப்படி முல்லை கோதண்டம் எக்ஸ்பிரஸ் வந்து ஏறி போயிடுறேன். சாரிங்க, நீங்க எதுங்க பாவம் சாரி கேட்டு, நீங்க போங்க போங்க. சாரி சார், சாரி சாரி சார், இல்ல பாவம் உங்க டைம் மிஸ் பண்ணிட்ட. சாரி சாரி சார், சாரி சார், ஒண்ணுமே புரியல. சாரிங்க சாரிங்க, சத்தம் போடுறேன். சாரி சாரிங்க சாரிங்க, பாட்டு கேட்கணுங்க. ஓகே ஓகே, சாரி சார், சாரி, ஐ அம் வெரி சாரி. சாரி கேட்கணும் சார், சாரி 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 சார், சாரி சார், சாரி.